வெல்கம் டு கீதாஸ் குக்கோஸ். நான் இன்னைக்கு செய்ய போகிறது வெஜிடபிள்ஸ், ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸு எப்படி வாஷ் பண்ணலாம் நல்ல ஒரு டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவரை வெட்டி சொல்கிறேன். ஒரு வெசல் எடுக்கணும், பிளெயின் வாட்டர் எடுத்தால் போதும், சூடு தண்ணி வேண்டாம், வெறும் பிளெயின் வாட்டர். அதில் நம்ம கடுக்க உப்பு போட்டுக்கணும். கடுக்க முன்னு உப்பு நல்லா முன்னு நிற்கி இந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். அப்புறம் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த உப்புல போட்டுக்கணும். இப்படி காலிஃப்ளவரை முங்கி நிற்கணும். தண்ணி காலிஃப்ளவர் மேலே நிற்கிற மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இது எங்களை காமிக்கிறதுக்கு வேண்டி ரெண்டு மூணு தான் போட்டிருக்கேன். இது சூடு தண்ணியில் போட்டுக்குச்சுன்னா இதில் புழுவெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த புழுவெல்லாம் சத்து உள்ளே அப்படியே தான் இருக்கும், வெளியில் வராது. அது வலையோடு அப்படி கழுக்கினால் கூட அது வர்றதுக்கு கஷ்டம்தான். இதுலேருந்து கண்ணு தெரியாத நிறைய பூச்சிகள் எல்லாம் இங்கே இருக்கும். இதிலெல்லாம் அந்த உப்பு உப்புல் கிடக்கிறதுனால அந்த புழுவெல்லாம் வெளி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அரை மணிக்கூர் நம்ம இப்படி போட்டுக்கணும். இதில் ரெண்டு குணம் இருக்குது. உப்புல போட்டுத்தினா இதில் விஷாம்சங்கள் எல்லாம் இருந்தால் கூட இதில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹோர்ஸான ரன்னிங் வாட்டர் நாற்று கழுவி எடுக்கணும். அது எப்படின்னு காமிக்கிறேன். ரன்னிங் வாட்டர் நாற்று வாஷ் பண்ண காலிஃப்ளவராக இது பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஒரு புழுவும் கூட இல்லை. நமக்கு சந்தோஷமாகவும் இது சமைக்கலாம். ரெண்டாவதாகிட்டு நான் கேபேஜை எப்படி கட் பண்ணலாம், இதில் உள்ள புழு எப்படி நீக்கலாம்னு காமிக்கிறேன். எல்லோரும் என்ன செய்கிறேன்னா, கேபேஜ் இந்த மாதிரி மேலால் தோலில் லீஃபெல்லாம் எடுத்து மாட்டிட்டு அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே கட் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணவே கூடாது. இப்படி நம்ம எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி அந்த லீஃப் தனித்தனியாக எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், என்னென்னா நமக்கு சேஃப் இல்லையா. இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கணும். தனித்தனியாக எடுத்து அதே மாதிரி உப்பு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணால் அதில் விஷாம்சமும் போகும், புழுக்களும் மாறிப்போம். பிளெயின் வாட்டர் எடுத்துட்டு இதில் உப்பு கடுக்க உப்பு போட்டுட்டு ஒன்றுனா கேபேஜ்லேயும் போதும்னா போடணும். இப்படி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். வாஷ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம கட் பண்ணி நாங்கள் குக் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்ன நறுக்கி நம்ம கட்டர்லேயும் போட்டும் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே தனியாக சேர்த்து வச்சு தனியாகவும் செய்யலாம். அடுத்த டிப்ஸ் சொல்ல போகிறது பாவக்காய். பாவக்காய் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதிலெல்லாம் சீடெல்லாம் எடுத்து மாற்றணும். சீடை மாற்றும்போது முத்தனா சீடாக இருந்தேன்னா மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சீடு இளம் சீடாக இருந்துச்சுன்னா மாற்றவனும் அவசியம் இல்லை. அப்புறம் இது நைஸாக ரொம்ப நைஸாக கட் பண்ணுவாங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது. ரொம்ப நைஸாக கட் பண்ணால் பாவக்காய் நமக்கு குக் பண்ணும்போது ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் 2 இன்ச் கணத்தில் இந்த மாதிரி 2 இன்ச் கணத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி குக் பண்ணால் கசப்பு தெரியாது. இந்த பாவக்காய் கசப்பு இல்லாமல் எப்படி சமைக்கிறேன்னு நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கீதா குக்கோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.